मम ज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन चला गया सत्सरो मिलिता मेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामयं ददातीं स्वपदान्तिकं वन्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथं तं सजीवं साद्वैतं सावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादा सगगणललिता श्रीविशाखां च नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यतेषतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 கிருஷ்ணா। நம்ம கடந்த வாரங்களில் வந்து கடந்த தினங்களில் பகவத்கீதையை 1வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் படித்தோம், கலந்து பேசிக்கிட்டோம். அப்புறம் கடந்த காணொளியில் வந்து பகவத்கீதை 1வது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம், அதாவது பத்ம புராணத்திலிருந்து கீதா மகாத்மியத்திலிருந்து நம்ம வந்து பகவத்கீதை முதல் அத்தியாயம் ஒருத்தர் வாசிக்கிறதுனால என்ன பலன் அடைவாங்கன்னு படித்தோம். அதாவது பத்ம புராணத்தில் வந்து சிவபெருமான இடத்துல பார்வதி தேவி கேள்வி கேட்டுட்டு வராங்க. அப்போ பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை பற்றி பார்வதி தேவி சிவபெருமானத்தில் கேட்கும்போது சிவபெருமான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பகவானுக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்கூடிய அந்த உரையாடலை வந்து பகவான் கிருஷ்ணரே வந்து பகவத்கீதைய மகாத்மியத்தை வந்து லக்ஷ்மி இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அந்த உரையாடலை வந்து சிவபெருமான் பாத இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் சாப்டர் 2வது அத்தியாயத்தில் போகிறோம். இந்த 2வது அத்தியாயத்தில் வந்து ஒரு ஸ்லோகங்கள் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த 2வது அத்தியாயம் வந்து சாங்கிய யோகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சாங்கிய யோகங்கிறது வந்து ஆத்மீகத்தையும் பௌதிகத்தையும், அதாவது ஆத்மீகம் ஒன்று இருக்குது, பௌதிகம் ரெண்டு இருக்குது, ஒன்று ஆத்மீகம் இன்னொன்று பௌதிகம், இந்த ரெண்டையும் பிரித்து ஆராய்ந்து அறியக்கூடியதுதான் சாங்கிய யோகம்னு அழைக்கப்படுது. அதில் வந்து குறிப்பாக 2வது அத்தியாயம் ஆன்மீக விஷயங்களை பற்றி ரொம்ப ஆணித்தனமாக கிருஷ்ணர் வந்து வலியுறுத்துகிறாரு. அப்போ அந்த 2வது அத்தியாயத்துடைய மகாத்மியம் என்ன நம்ம தெரிஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக நம்பிக்கையோட முழு பக்தியோட ரொம்ப ஆர்வமாக அதில் ஸ்லோகங்களை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஸோ 2வது அத்தியாயத்துடைய மகாத்மியம் பகவான் கிருஷ்ணர் வந்து லக்ஷ்மி இடத்துல சொல்கிறாங்க, அதை வந்து சிவபெருமான் பார்வதி தேவி இடத்துல சொல்கிறாங்க பத்ம புராணத்தில் கீதா மகாத்மியத்தில். ஸோ அதில் 2வது அத்தியாயம் வந்து 2வது அத்தியாயத்துடைய மகாத்மியத்தை பற்றி சொல்லும்போது தேவஷ்யாம் தேவஷ்யாம்னு ஒரு பிராமணர் பண்டரிபுரம், இப்போ பண்டரிபுரம் இருக்கு இல்லையா, பாண்டரங்கார் இருக்கார் இல்லையா, அந்த பண்டரிபுரத்தில் வந்து தேவஷ்யாம்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நல்ல தெய்வீகமான குணம் உள்ள பிராமணர், நல்ல பக்தி தொண்டு செய்யக்கூடியவர், நல்ல தபங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்கக்கூடியவர். ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் மூன்று விஷயங்களை எப்போவுமே கைவிடக்கூடாது, மூன்று விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அது என்னென்னா யஜ்யம் தானம் தபம், அதாவது யஜ்யம் தானம் தபம், இந்த மூன்று விஷயங்களை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம விட்டுறவே கூடாது. யஜ்யங்கள் செய்கிறது, தானங்கள் செய்கிறது, தபங்கள் செய்கிறது. இப்போ பக்தி தொண்டில் இருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் என்ன பண்ணணும், யஜ்யம் செய்கிறதுனா நாம சங்கீர்த்தனம், யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, கிருஷ்ணருடைய நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாம யஜ்யம் ஜப யஜ்யம் நாம சங்கீர்த்தனம் ஒரு பொழுதும் நம்ம நிப்பாட்டக்கூடாது. நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏது ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏது நேர்ந்தாலும், நமக்கு என்ன நடந்தாலும் வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் நாமம் ஜபிக்கிறத மட்டும் ஒருபோதும் நம்ம நிப்பாட்டக்கூடாது. அதே மாதிரி தானம் செய்கிறது, நம்மளால் இயன்ற அளவு பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு, பிராமண பக்தர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு வந்து நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடுறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச கைங்கரியத்தை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் தபம், ஏகாதசி விரதம் இருக்கிறது, ஆச்சாரியருடைய அவதார தினங்கள் மறைவு தினங்களில் விரதம் இருக்கிறது, பகவானுடைய அவதார தினங்களில் விரதம் இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த மூன்று விஷயங்கள் யஜ்ய தான தமம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட முழுவதுமாக பக்தியோடு செய்கிறோமோ நம்ம சீக்கிரமாகவே பக்தி தொண்டில் முன்னேற்றடைந்து பகவானை அடைவோம். ஸோ இந்த தேவஷ்யாம் வந்து அவ்வளோ ஒரு தூய்மையான பக்தர், அவர் வந்து எப்போவுமே வந்து பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கிறாரு, பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுறாரு, தபங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்கிறாரு. அவருக்கு எப்போவுமே ரொம்ப ஆர்வம் பகவானை பற்றி கேட்கணும், பகவானுடைய வைபவங்களை கேட்கணும், பகவானுடைய வைகுண்ட லோகங்கள் ஆத்மீக லோகங்களை பற்றி கேட்கணும்,
பகவானை பற்றி கேட்குறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். எப்போவுமே வந்து கிருஷ்ணருடைய வைபவங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய மகிமைகளை வந்து வைஷ்ணவர்கள் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, தூய பக்தர்கள். அப்போது தேவஸ்யாம் வந்து கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள்லாம் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்போது அந்த காட்டில் வந்து, அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் சாதுக்கள் பக்தர்கள்லாம் வர்றாங்களோ அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் கேட்பாங்க. அப்போது ஒரு நாள் தேவஸ்யாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு அஷ்டாங்க யோகி, ஒரு தவம் செய்யக்கூடிய ஒரு யோகியை வந்து அவர் சந்திக்கிறார். இப்படி அவர் பல இடங்களில், அந்த ஃபாரஸ்ட்டில், அந்த காட்டில் வந்து பல இடங்களில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பக்தர்கள்லாம் தேடி அவங்ககிட்டருந்து, நான் எப்படி பக்தி தொண்டில் பக்குவம் அடையிறது, நான் எப்படி பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையிறது, நான் எப்படி இன்னும் தொடர்ந்து என்னுடைய பக்தி தொண்டை சிறப்பாக செய்கிறது, அப்புறம் பகவானுடைய மகிமைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஆத்மீக லோகத்துடைய மகிமைகள், பகவானுக்கும் பக்தருக்கும் இடையே உள்ள அன்பு பரிமாற்றம், இந்த மாதிரி பக்தி தொண்டு சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவஸ்யாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு நாள் அவர் ஒரு அஷ்டாங்க யோகியை சந்திக்கிறார். அந்த அஷ்டாங்க யோகி வந்து தபம் செய்துட்டுருக்கார். ஸோ அவருடைய தேஜஸ் அவருடைய தபம் இதெல்லாம் பார்த்து தேவஸ்யாம் ரொம்ப வசீகரிக்கப்படுறார். அப்போது அவர் தபத்தை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இவர் அவங்க பொறுமையாக காத்துட்டுருக்கார். ஸோ அந்த அஷ்டாங்க யோகி தபம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப பணிவாக அடக்கமாக இவர் கேள்வியை கேட்குறார். நான் வந்து எப்படி எப்போவுமே அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறது, இந்த உலகத்தில் பார்த்தோன்னா எல்லாருமே இதுதான் விரும்புகிறாங்க, அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டங்கள் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது, பஞ்சம் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு எல்லோரும் விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்கான வழிகளை வந்து, அதுக்கான வழி என்னன்னு யாருமே கண்டுபிடிக்கிறது இல்லை, யாருமே அதை தேடுறதில்லை. அவங்க வந்து பௌதிக சுகங்களை அனுபவிக்கிறது மூலமாக, புலன்பத்தின் மூலமாக வந்து அதுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மிக உயர்ந்த மூத்த பக்தர்கள், தூய வைஷ்ணவருடைய சங்கத்தை நாடி அவங்ககிட்டருந்து அதை கேட்டுக்கிறாங்க. குறிப்பாக பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற ரொம்ப அழகாக, போக்தாராம் யக்கதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாவாம் சாந்தி முரிச்சதி. ஸோ இதுதான் சாந்தி, அமைதிக்கான ஒரு ஃபார்முலா, பீஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அமைதிக்கான தத்துவம் வந்து இந்த ஸ்லோகம் தான் வந்து பகவான் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும், எப்படி ஒருத்தர் எப்போவுமே அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், போக்தாராம், எல்லா யாகங்களையும் தபங்களையும் விரதங்களையும் அனுபவிக்கூடியவர் கிருஷ்ணா, போக்தாராம் யக்ஞ தபசாம், சர்வலோக மகேஸ்வரம் எல்லாருடைய நலன் விரும்பி, சுகிருதம் எல்லாருடைய நன்மை விரும்பி, சர்வபூதானாம் எல்லா உயிர்வாளுக்கும் மிக நெருங்கிய நண்பர், இப்படின்னு யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்து அடைக்கலமாகி அவருக்கு பக்தி தொண்டு செய்கிறாங்களோ அவங்க எப்போவுமே அமைதியும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் அப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ தேவஸ்யாம் வந்து பக்தி தொண்டு தானே பண்ணுறாரு, அப்போ அவருக்கு அமைதியும் சந்தோஷம் இல்லையான்னு. ஒரு பக்தன் வந்து எப்போவுமே அவர் அமைதியும் சந்தோஷமாக தான் இருக்கார். ஆனால் மற்ற பக்தர்களை சந்திக்கும்போது, ஒரு தூய வைஷ்ணவர்களையோ இல்லை மூத்த பக்தர்களையோ இல்லை ஆச்சாரியரோ சந்திக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பணிவாக அடக்கமாக வந்து மற்றவருடைய நன்மைக்காக, இந்த இக உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நம்மளை மாதிரி உள்ளவங்களுடைய நன்மைக்காக வந்து அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அந்த அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்துலேருந்து வரக்கூடிய ஆச்சாரியர்கள், பக்தர்கள்லாம் வந்து அவங்கள நம்மளை வந்து வழி நடத்துவாங்க, இப்படி தான் நம்ம அமைதியாக இருக்க முடியும், இப்படி தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போது தேவஸ்யாம் கேள்வி கேட்குறாரு, நான் எப்போவும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, அப்போ எப்படி நான் வந்து தூய்மையான அறிவு அடையிறது, எப்படி நான் பகவான் மேலே தூய்மையான அறிவு, அவரை பற்றிய நாலேஜ், அவரை பற்றிய தத்துவங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லை நான் எப்படி வந்து பகவான் மேலே தூய்மையான பக்தி தோண்ட அடையிறது அப்படிங்கிற கேள்வி வந்து தேவஸ்யாம் வந்து அந்த முனிவர் இடத்துல கேட்குறாரு. இது என்ன கேள்வி கேட்குறாரு, எப்படி நான் வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறது, அதுக்கப்புறம் நான் பகவானை பற்றிய பூர்ணமான அறிவு, அந்த பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் பகவானுடைய தூய பக்தி தொண்டில் நான் எப்படி பக்குவம் அடைவது அப்படிங்கிற மூணு கேள்வியை வந்து தேவஸ்யாம் வந்து அந்த அஷ்டாங்க யோகி அந்த முனிவர் இடத்துல கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஆற்றங்கரை, ஒரு ஆறு வரும், அந்த ஆற்றங்கரையில் வந்து மித்திரவான் அப்படின்னு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார், மித்திரவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருப்பார், அவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தேவஸ்யாமுக்கு, எப்படி மித்திரவான் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர், சாதாரண ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை மேய்க்கிறவர், அவர் எப்படி தன்னை ஆகக்கூடிய விஞ்ஞானத்தை இந்த தத்துவங்களை சொல்ல முடியும், சரி எதுவாக இருந்தாலும் இந்த சாது இந்த பக்தர் வந்து அவரிடத்துல போய் கேட்க சொல்கிறாரு. அதனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த காட்டில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த ஆற்றங்கரையில் அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கள் ஒரு அற்புதமான ரம்யமான அந்த வனத்துக்குள்ளே வந்து வராரு. அங்கே வந்து ஒரு சின்ன குன்று, அந்த குன்று மேலே ஒரு பாறை, அந்த பாறை மேலே மித்திரவான் உட்கார்ந்துருக்கார்.
அவர் பார்த்தா அவ்வளோ அழகு, அவ்வளோ தேஜஸ். அந்த ஆடு மேய்க்கிற பையன் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேஜஸ், அவ்வளோ அழகு. அவர் வந்து ஒரு சூரியனை போல், ஒரு பௌர்ணமி நிலவு போல் அப்படி அவர் ஜொலிக்கிறார். அவர் இவருக்கு ஆச்சரியம், என்னடா ஒரு ஆடு மேய்க்கிற பையன்ட்டு இவ்வளோ தேஜஸா அப்படின்னு பார்க்குறார். அது மட்டும் இல்லை, அங்கே இன்னொரு காட்சி என்ன பார்க்குறாருன்னா, ஆடுகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக புல்கள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, ரொம்ப பசுமையான புல்கள்லாம். அந்த இடம் வந்து ரொம்ப ரம்யமான இடம், ரொம்ப அமைதியாக. ரொம்ப இவர் வந்து இந்த மித்திரவானு வந்து முகத்தில் எந்த ஒரு டென்ஷனோ, எந்த ஒரு கோபமோ, எந்த ஒரு பரபரப்போ இல்லாமல், பதட்டமும் இல்லாமல் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக தெய்வீகமான நிலையில் உட்காந்துருக்காரு. அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அந்த ஆடுகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக புல்களை சாப்பிட்ருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே புலிகளும் வந்து அந்த ஆடுகளோடு சேர்ந்து மேய்ஞ்சிட்ருக்கு. புலிகளும் ஆடுகளும் அவ்வளோ நட்பு, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு நண்பர்கள் மாதிரி பழகிட்டுருக்கு. இதை பார்த்த உடனே தேவசாமிக்கு ஆச்சரியம், என்ன இப்படி ஒரு ஆச்சரியம் இங்கே? புலிகளுக்கு வந்து ஆடுகளுக்கு வந்து புலியை கண்டால் பயம், ஏன்னா புலி வந்து ஆடை சாப்பிட்டுடும். அதனால் புலியை கண்டாலே ஆடு பயந்து ஓடிடும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆடும் புலியும் வந்து இவ்வளவு சந்தோஷமாக ரொம்ப நட்பாக அன்பாக பழகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள், மித்திரவானுடைய அமைதி, அவருடைய தேஜஸ், அவருடைய கலை, அவருடைய அந்த ஒரு அந்த இடம் ஒரு நிசப்தமான, ஒரு ரம்யமான, அமைதியான ஒரு இடம், எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடியதை வந்து தேவசாம்னால் உணர முடிஞ்சுது. அப்போ அவர் மித்திரவானை அணுகிறார், மித்திரவான்கிட்ட வரார். இப்போ மித்திரவான்கிட்ட வந்து நான்கு கேள்விகளை வந்து தேவசாம் கேட்குறார். மித்திரவான்கிட்ட வந்து நான்கு கேள்விகளை வந்து தேவசாம் கேட்குறார். முதல் கேள்வி, நான் இங்கே வந்து எதுக்காக வந்திருக்கேன்னா, நான் வந்து பகவானை பற்றிய விஞ்ஞானங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், பக்தி தொண்டில் எப்படி முன்னேற்றம் அடைந்து நான் பகவானை அடையிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்திருக்கேன். ரெண்டாவது, எப்படி நான் வந்து தூய்மையான பக்தி நிலையை அடைய முடியும், எப்படி நான் பக்தி தொண்டில் தூய்மை அடைந்து பக்குவம் அடையிறது அப்படிங்கிறதும், மூன்றாவது, எப்படி நீங்கள் ஒரு ஆடு மேய்க்கிறவர் எப்படி இவ்வளோ ஒரு அமைதியாக சந்தோஷமாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல், துன்பமோ துக்கமோ வருத்தமோ எதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அது எப்படி? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே புலிகளும் ஆடுகளும் ரொம்ப நட்பு ரீதியாக ரொம்ப அன்பாக பழகிட்டுருக்கு, இது எப்படி அப்படின்னு இந்த நான்கு கேள்விகளை வந்து தேவசியாம் வந்து மித்திரவான் இடத்துல கேட்குறார். என்னென்ன நான்கு கேள்வி? நான் இங்கே வந்திருக்கிறது வந்து பகவானை பற்றிய தத்துவங்களையும், அவருடைய ஆன்மீக லோகம், அவருடைய மகிமைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரெண்டாவது, நான் எப்படி பக்தி தொண்டில் தூய்மையான பக்தி தொண்டில் பக்குவம் அடைந்து நான் முன்னேற்ற பகவான் மேலே தூய்மையான பிரேமத்தை எப்படி அடைவது? அப்புறம் மூணாவது வந்து, நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான நிலையை அடைஞ்சிங்க? நாலாவது வந்து, இங்கே எப்படி இந்த ஆடுகளும் புலிகளும் இவ்வளவு நட்பாக இருக்குது அப்படிங்கிற இந்த நான்கு கேள்விகளை வந்து மித்திரவான் இடத்துல வந்து தேவசாம் கேட்குறார். அப்போ மித்திரவான் வந்து ரொம்ப நிதானமாக, ரொம்ப சாத்வீகமாக, ரொம்ப புன்முகத்தோடு, அவ்வளவு தேஜஸோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார். இங்கே பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் வந்து, பழங்காலத்தில் வந்து இங்கே என்னன்னா, இந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். இங்கே வந்து நாங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதே இடத்துல வந்து இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தேன். இங்கே உட்காந்து ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புலி வந்து பாஞ்சு வந்தது. ஒரு புலி வந்து திடீர்னு பாஞ்சு வந்தது. அந்த புலி திடீர்னு பாய்ந்து எங்களை நோக்கி வரும்பொழுது நான் வந்து தலை குத்திட்டு பயந்து தலை திரிக்க ஓட ஆரம்பித்தோம். நானும் அந்த ஆடுகளும் வந்து பயந்து ஓட ஆரம்பித்தோம். அப்போ புலியும் வந்து எங்கள் பின்னாடி எங்களை துரத்திகிட்டே வருது. அப்போது அந்த புலி ஒரு ஆடுக்கு, அந்த புலியானது எங்களை துரத்திட்டு வரும்போது அது ஒரு ஆடு பக்கத்தில் வந்துச்சு. அந்த புலி நினச்சிருந்தா அந்த ஆடு அடிச்சிருக்கலாம், அடித்து கொண்டுருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அந்த ஆட்டுக்கிட்ட வந்து கூட அந்த புலி வந்து அந்த ஆடை வந்து அடிக்கவோ துன்புறுத்தவோ செய்யலை. அப்போ அந்த ஆடுக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ அந்த ஆடு வந்து அந்த புலி இடத்துல கேட்குது, நீ நினச்சிருந்தா என்னை இப்போ அடித்து கொன்று சாப்பிட்ருக்கலாம், ஆனால் ஏன் நீ என்னை அடிக்கலை? ஏன் நீ என்னை வந்து துன்புறுத்தலை? ஏன் நீ இவ்வளோ கருணையோடு இருந்த? ஏன் உனக்கு இவ்வளோ இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு வந்து புலி இடத்துல கேட்குது. அப்போ புலி சொல்லுது, எனக்கும் தெரியல, என்ன காரணம்னு தெரியல, எனக்கு இந்த வனத்துக்குள்ளே, இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்தவுடனே எனக்கு என்ன அறியாமே ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது, எனக்கு கோபம் வரலை, நான் அடுத்தவங்களை துன்புறுத்தணுங்கிற எண்ணம் வரலை, நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் நான் வந்து உன்னை அடிக்கணும்னோ இல்லை உன்னை கொல்லணுமோ என்ன வரல அப்படின்னு சொல்லி அந்த புலி சொல்லுது. அப்போ வந்து மித்திரவானும் அந்த இடத்துக்கு வர்றார். இப்போ மித்திரவான், அந்த ஆடு, அந்த புலி, மூணு பேருக்கும் ரொம்ப ஆச்சரியம். எப்படா இந்த வனத்தில் வந்து இவ்வளோ அமைதி, சந்தோஷம், நிம்மதி, எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லை, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஆச்சரியம். மித்திரவானுக்கும் அந்த புலிக்கும்
அந்த ஆடுக்கும். அப்போ அவங்க அந்த காட்டில் வந்து இப்படி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் வானரங்களின் அரசன் உட்கார்ந்துருக்கார், மங்கியோடைய கிங், வானரங்களுடைய அரசன். அப்போது அங்கே மேலே பார்க்கும்போது அந்த வானரனுடைய அரசன் உட்கார்ந்துருக்காரா? அப்போ அவர் இடத்துல மித்திரவான் கேட்குறாரு, உனக்கு இதை பற்றி தெரியுமா, ஏன் இந்த வனத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி, இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு சந்தோஷம், எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை, மனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பாருங்கள் இந்த ஆடும் புலியும் கூட நட்பாக இருக்குது, எப்படி இது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இது இந்த இதை பற்றி ஏதாவது விஷயம் உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மித்திரவான் வந்து அந்த வானரங்களின் அரசன்கிட்ட கேட்குறார். அப்போது அந்த வானரங்கள் அரசன் வந்து, ஆமாம் எனக்கு தெரியும், நான் இங்கே வந்து ரொம்ப வருஷங்களாக இந்த வனத்தில் இருக்கேன், இந்த வனத்தில் வந்து முன்னொரு காலத்தில் சுகாமா அப்படின்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார், இந்த சுகாமா வந்து பகவான் கிருஷ்ணர் மேலே அவ்வளவு ஒரு அளவு கடந்த அன்பும் பக்தியும் உள்ளவர், அவர் வந்து எப்போவுமே தபங்களையும் தானங்களையும் விரதங்களையும் பயிற்சி பண்ணுறவர். அப்போ இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில், சிவபெருமானுடைய கோயில் இருக்குது, அவர் அந்த கோயிலை சுத்தமாக்கி அங்கே வந்து சிவபெருமானுக்கு ஆராதைகள்லாம் பண்ணி பிரார்த்தனைகள்லாம் செய்து எப்போவுமே வந்து பக்தி தோன்றில் உறுதியாக வந்து கிருஷ்ணருடைய நினைவில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு என்னென்னா சுகாமாவுக்கு வந்து பக்தி தோன்றில் அவ்வளோ ஒரு ஆசை, அவ்வளோ ஒரு விருப்பம் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறதில். அப்போது அவர் வந்து அங்கேருந்து தபங்களும் விரதங்களும் பண்ணி சிவபெருமான் இடத்துல பிரார்த்திக்கிறார், எனக்கு வந்து கிருஷ்ணனுள்ள முன்னேற்றம் வரணும், நான் தூய்மையான பக்தி அடையணும், நான் பகவான் மேலே பிரேமம் அடையணும், பகவான் மேலே அன்பு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாமா வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்போது ஒரு நாள் சுகாமா இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு 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 முனிவர் வரார், ஒரு ஒரு முனிவர், ஒரு பாகவதர் வரார். அப்போது சுகாமா வந்து எழுந்து அவரை வரவேற்று அவருக்கு அவருடைய பாதங்கள்லாம் பூஜை செய்து அவருக்கு ஆசனங்கள் கொடுத்து அவருக்கு பழங்கள்லாம் கொடுத்து அவரை வந்து ரொம்ப சிரத்தையோடு வழிபடுறார், அவருக்கு சேவை பண்ணுறார், கைங்கறி பண்ணுறார். அப்போது அவருடைய சேவையில் திருப்தி அடைந்து அந்த பக்தர் கேட்குற அந்த முனிவர் அந்த முனிவர் அந்த சாது கேட்குறாரு, உன்னுடைய விருப்பம் என்ன, நீ என்ன விரும்புகிற, நீ என்ன அடையணும், என்னவாகணும், என்ன அடையணும்னு விரும்புகிற, உன்னுடைய லட்சியம் என்ன, நீ என்னவாகணும்னு விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த முனிவர் வந்து சுகாமா இடத்துல கேட்குறார். அப்போ சுகாமா சொல்கிறாரு, எனக்கு வந்து பௌதீகமான லட்சியங்களோ எதுவுமே கிடையாது, எனக்கு வந்து தேவலோகத்துக்கு போகணும், புலன்பு அனுபவிக்கணும், மிக உயர்ந்த கிரகத்தில் பிறவி எடுக்கணும் இப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை, எனக்கு ஒரே ஒரு விருப்பம், நான் வந்து பகவான் மேலே தூய்மையான பக்தி தோண்டி அடையணும், நான் பகவானுக்கு எப்போவுமே கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸோ தயவுசெய்து எனக்கு அதுக்கு அதுக்கு உண்டான வழி என்ன, என்ன வழி, என்ன வழி செய்தால், என்ன வழி இருந்தால் நான் வந்து பகவான் மேலே தூய்மையான பக்தி தோண்டி அடையணும், அடைய முடியும், ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன ஆசீர்வதித்து என்னை வழி நடத்துங்க, எனக்கு வந்து கிருஷ்ணர் மேலே தூய்மையான பக்தி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாமா வந்து அந்த முனிவர் இடத்துல கேட்குற. அப்போ அந்த முனிவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து பாறை எடுத்து கல்களால் செதுக்கி பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை எழுதுகிறார். பகவத்கீதையோடைய ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 72 ஸ்லோகங்கள் இருக்குது ரெண்டாவது அத்தியாயத்தில். ஸோ அந்த ஸ்லோகங்கள் எழுதி அவர் வந்து சுகாமா இடத்துல கொடுக்குறார். ஸோ இது வந்து பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள், ஸோ இதை வந்து நீ வந்து ரொம்ப சிரத்தையோட நம்பிக்கையோட பக்தியோட தினமும் இடையறாது படிச்சுக்கிட்டே வா அப்படி, நீ தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை வந்து இடையறாது படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீ பகவான் மேலே தூய்மையான பக்தி தோண்டு அடைவ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறார். அதே போல் அந்த அந்த பக்தர் சொன்ன மாதிரி, அந்த முனிவர் சொன்ன மாதிரி சுகாமா தினமும் ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோட சிரத்தையோட இடையறாது பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை கண்ணும் கருத்துமாக படிச்சுட்டே வரார். இப்படி படித்து அவர் வந்து எல்லா விதமான ஏக்கம், பௌதிக ஏக்கம், இல்லை பௌதிக தாகம்னோ, இல்லை புலன்பங்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நித்தியமான அமைதி ஆனந்தம் அடைந்து, அது மட்டும் இல்லாமல் அவர் பகவான் மேலே தூய்மையான பக்தி தோண்டை அடைந்து அவர் திரும்பவும் இந்த இந்த உலகத்தை விட்டு பகவானுடைய நித்தியமான உலகத்தில் பிரவேசிக்கிறார். ஸோ அதனால் அந்த வானரங்களின் அரசன் சொல்கிறாரு, இந்த வானரங்களின் அரசன் சொல்கிறாரு, அந்த ஒரு தூய்மையான பக்தர், அந்த தூய்மையான பக்தர் இங்கே இருந்து இந்த வனத்திலிருந்து பகவத்கீதையோட ரெண்டாவது அத்தியாயத்தை தினமும் வாசிச்சுட்டு இருந்ததுனால யாரெல்லாம் இந்த வனத்துக்குள்ளே வராங்களோ, யாரெல்லாம் இந்த வனத்துக்குள்ளே வந்து இருக்காங்களோ தங்குறாங்களோ, அவங்களும் வந்து ஏக்கம், தாகம், கவலை, பசி, நோய், பௌதீக புலன்பம் அனுபவிக்கூடிய எண்ணம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நிசப்தமான ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அடைவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வானரங்கின் அரசன் வந்து அவங்க இடத்துல சொல்கிறார். யார்கிட்ட, மித்திரவான்ட்டையும் தேவசாம்ட்டையும் அந்த ஆடு புலி இவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க. உடனே அவங்கெல்லாம் வந்து அந்த சிவபெருமான் இருக்க அந்த கோயில், அதாவது அந்த சுகாமா பக்தர் வாழ்ந்திருந்த அந்த இடத்துக்கு போய் அவங்களும் வந்து ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட
முழு பக்தியோட பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை கண்ணும் கருத்துமாக படித்தாங்க. இப்படி அவங்க தொடர்ந்து செய்ததுனால அவங்க எல்லா விதமான பௌதிக கலங்கங்கள்லிருந்து விடுபட்டாங்க. பிறப்பு, இறப்பு, முதுவை, நோய், பசி, ஏக்கம், தாகம், கவலை, எல்லா விதமான பௌதிக தொந்தரவுலேருந்து விடுபட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க இரட்டிப்பு தன்மைகள், பௌதிகத்தில் வந்து இரட்டிப்பு தன்மை இருக்கும், டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, இந்த மாதிரி இரட்டிப்பு தன்மைகள்லாம் விடுபட்டு எல்லா விதமான பௌதிக கலங்களத்துலேருந்து விடுபட்டு அவங்க பகவான் மேலே தூய்மையான அன்பு அடைஞ்சாங்க. தூய்மையான பக்தி அடைந்து அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, திரும்பவும் பகவான் இடத்துல போனாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தை படிக்கிறாங்களோ, கேட்குறாங்களோ, பேசுகிறாங்களோ, அவங்களும் வந்து எல்லா விதமான இரட்டிப்பு தன்மைகள்லேருந்து விடுபட்டு பசி, ஏக்கம், தாகம், கவலை, எல்லா விதமான பௌதிக துன்பங்கள்லேருந்து விடுபட்டு அவங்க பகவான் மேலே தூய்மையான அன்பு அடைவாங்க அப்படின்னு பகவான் வந்து லக்ஷ்மி இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அந்த மகாத்மியத்தை வந்து அந்த ரெண்டாவது அத்தியாயத்துடைய மகாத்மியத்தை வந்து சிவபெருமான் வந்து பார்வதி இடத்துல சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஆனந்தமாக அதை கேட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து ரொம்ப நம்பிக்கையோட, சிரத்தையோட, பக்தியோட ரெண்டாவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை படிப்போம், கேட்போம், அதை பற்றி நம்ம விவாதிப்போம். அதை பற்றி ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, எப்படி நடைமுறையில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது, எப்படி நடைமுறையில் வந்து நம்ம அதை பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். நம்ம முன்பே பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த ரெண்டாவது அத்தியாயம் வந்து ஆன்மீகத்துக்கும் பௌதியத்துக்கும் உள்ள விஷயங்களை பிரித்து அறிந்து அறியக்கூடிய சாங்கிய யோகத்தினுடைய தத்துவங்களை சொல்லுது. அதில் குறிப்பாக ஆத்மீகம், ஆன்மாவை பற்றிய விஷயங்களை வந்து கிருஷ்ணா ரொம்ப அழகாக தெளிவாக விவரமாக விளக்கமாக எடுத்து வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்து ரெண்டாவது அத்தியாயத்துலேயும் வரக்கூடிய இதில் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து உரையாற்றிருக்கா, அவர் பேச இருக்கிறாரு. ஸோ அவர் அர்ஜுன் இடத்துல என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பின்வரும் உபன்யாசங்களில் தெரிஞ்சுக்குவோம். ஜெய கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி, ஜெய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, ஜெய ஸ்ரீ பத்மபுரான் கி, ஜெய ஸ்ரீ கீதா மகாத்மியம் கி, ஜெய ஸ்ரீ பகவத்கீதா ரெண்டாவது அத்தியாயத்துக்கு, ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜெய ஸ்ரீ குரு மகாராஜ் கி, ஜெய கோர் பிரேமானந்தே.